சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? மதுராந்தகம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், வயசு என்ன ஆகுது சார்? யூரின் போனா அந்த விந்துலாம் நிறைய அப்படியே இது ஆகுது சார். இல்ல இல்ல, வயசு என்ன ஆகுது சார்? வயசு வயசு ஏஜ் வயசு ஒரு 49 ஆகுது சார். ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்களா? 49ஆ? 49 தான் சார். குத்து மதிப்பா இல்ல சரியான வயசா? இல்ல சார், இல்ல சார், குத்து மதிப்பு தான். இது இல்ல, குத்து மதிப்பு தான். சரி ஓகே, வயசு 49. யூரின் போறப்ப என்ன வருது? யூரின் வருதா இல்ல விந்து வருதா? சோ யூரின் போறப்ப விந்து வருது இல்லையா? அந்த இது வருது சார், அந்த விந்து அப்படியே யூரினோட கலந்து பிசிஸ்னு வருது இல்லையா? சரி, உங்களால செக்ஸ் பண்ண முடியுதா? ஹலோ, உங்களால செக்ஸ் பண்ண முடியுதா? நான் வந்து நிறுத்தி நிதானமா சொல்றேன். அதுதான், அதாவது என்ன அப்படின்னா, நாம நேத்து நிகழ்ச்சியில இதை தான் நாம பேசிட்டு இருந்தோம். நேத்து நீங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு ஆணுக்கு வந்து செக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ கம் அப்படின்னு சொல்லி ஒரு லூப்ரிகேஷன் சுரக்கும். சில நேரங்களில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அதீதமான உஷ்ணத்தால், சிறுநீர் தாரை ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுனால, விந்து தாரை பலகீனமாக இருக்கிறதுனால, நரம்புகள் ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுனால, அடிக்கடி வந்து இந்த நீர் ஒழுக்கு, இந்த மேக ஒழுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக இந்த மேக ஒழுக்கு இருக்குன்னா வந்து உடம்பு அசதி, சோர்வு, டயர்ட்னஸ்ஸு, ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத சூழல் எல்லாமே வந்து ஒரு ஆணுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த ஒழுகிறது விந்துன்னு சொல்லி நாம் நினச்சிடறதுனால அது மனசளவில் பாதிக்கப்பட்டு விதமான மன உளைச்சல், டென்ஷனு, டிப்ரெஷன் இதெல்லாம் உருவாகி தனக்கு குறைவு வந்துருச்சுன்னு சொல்லி எண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இந்த ப்ரீகம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விந்து வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு விதமான லூப்ரிகேஷன். இந்த லூப்ரிகேஷனை வந்து விந்துன்னு நினச்சிங்கன்னா வந்து மன ரீதியாக சில பாதிப்புகள் உண்டாகி அதை நரம்பு பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஸோ இது அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல தோற்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். நான் அதை தான் இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து எந்த உணவாக இருந்தாலும் சுவைகள் அடிப்படையில் தினசரி 6 சுவையமும் நாம் வந்து சேர்க்கணும். இந்த தோற்பு வந்து எப்போவுமே வந்து 30 வயசுக்கு அப்புறம் வந்து தோற்பான உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அதிகமாக இருக்குன்னா வந்து நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், பட் மருந்து ஒன்று தான், மாதுளம்பழ ஓடு, வில்வ ஓடு, மாம்பருப்பு, வெந்தயம், கசகசா. சரியா? மாதுளை ஓடு, வில்வ ஓடு, மாம்பருப்பு, வெந்தயம், கசகசா எல்லாத்தையும் 50 கிராம் எடுத்துக்கணும். 50 கிராம் எடுத்து அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் 1 ஸ்பூனு, இரவு 1 ஸ்பூனு சாப்பிட்டுட்டு நல்ல மோராக இருந்தால் 1 டம்ளர் மோர். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த விந்து ஒழுக்கு வந்து சரியாகும். உங்கள் உடம்புல வந்து தோற்பு சுவை குறைவாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையக்கூடிய சூழல் உண்டாகும். அந்த மாதிரி உருவாகிறப்ப வந்து இந்த விந்து ஒழுக்கு மாதிரி வரக்கூடிய பிரீக்கம் வரும். ஸோ இதை வந்து நான் சொன்ன மருந்தை நீங்கள் விடாமல் தொடர்ந்து 1 மாதமோ 2 மாதமோ உடல் தன்மைக்கு ஏற்ப இன்னும் சில மாதமோ தொடர்ந்து சாப்பிட்றப்ப மறுபடியும் பாடியை வந்து நீங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப வந்து இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி. ஸோ வந்து நாம வந்து இந்த அறுசுவைகளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்ப தினசரி நீங்க எடுக்கக்கூடிய உணவுல வந்து எல்லாமே இருக்கணும். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, அத்தனை சுவையும் இருக்கணும். ஆனா வந்து இதுல நாம பார்த்தோம்னா நம்ம விரும்பக்கூடிய சுவை அப்படின்னு பாக்குறப்ப இனிப்பு நிறைய சாப்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே வந்து இனிப்பு பிடிக்கும். ஒரு டப்பா மைசூர் பாக எங்கள் கரூர் கண்ணை வாங்கிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுவார். அவர் ஹெட்ஃபோனை நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு நாள். அந்த அளவுக்கு வந்து நாக்கு சொட்ட சொட்ட சாப்பிடுவார் நம்மளால். அதனால தான் அவருக்கு தலையில் சொட்டை அடிச்சிருச்சு, அது வேற. ஸோ அப்போ இனிப்பை வந்து ரொம்ப எவ்வளோ ரசித்து சாப்பிட்றோம், அதே மாதிரி அடுத்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய அடுத்த சுவை என்ன அப்படின்னா உப்பு. இந்த உப்பை வந்து அதிகமாக நாம் சேர்த்தோம் அப்படின்னாலே வந்து நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும்.
உலகத்திலேயே உப்பு அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் யாரு அப்படின்னா இந்தியர்கள் தான், நம்ம தான் நிறைய உப்பு சேர்ப்போம். அதுக்கு ஒரு பழமொழியும் கண்டுபிடிச்சு வச்சுருப்போம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா சோத்துல உப்பு போனதான், உப்பு போட்டு தானே சாப்பிட்ற, உனக்கு கொஞ்சமாவது சொரணம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்குவோம், அது வேற கேட்டுக்குவோம். ஆக என்ன அப்படின்னா வந்து உப்பு என்றைக்குமே தப்பு, சரியா? இன்னைக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் இது அப்படின்னா வந்து உப்பு தான். உப்பு வந்து ஒரு மனுஷனுடைய உணர்வை வந்து தூண்டும். ஃபஸ்ட்டு வந்து உப்பு என்ன பண்ணுன்னா சென்சேஷனை அதிகப்படுத்தும், நம்ம உடம்புல வந்து நல்ல உணர்ச்சி அதிகப்படுத்துறது, அந்த உணர்ச்சி அடிப்படையில் நாம் செயல்படுறது, அதெல்லாம் வந்து சென்சேஷனை அதிகப்படுத்தக்கூடியது உப்பு. அதே உப்பு அதிகமாகிறப்ப வந்து உணர்வை கெடுக்கும். உணர்வுன்றது வந்து நரம்பு, நரம்போட நல்ல இயக்கத்தை வச்சு தான் நம்மளுடைய உணர்வை வந்து நாம் வந்து மெஷர் பண்ண முடியும். அந்த நரம்பை வந்து கெடுக்கக்கூடிய தன்மை வந்து உப்புக்கு உண்டு. அதனால தான் வந்து முதல் 30 வயசு வரைக்கும் நீங்கள் ஓரளவு உப்பெல்லாம் நல்லா சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு வந்து முதுமையை நோக்கி பயணம் பண்ண கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உப்பை குறைக்கணும். நீங்கள் உப்பை குறைச்சி உடம்புல வந்து துவர்ப்பை ஏற்றுறப்ப தான் ஆண்மையை வந்து நீங்கள் வந்து தக்க வைக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து ஆண்மை அப்படியே வந்து புளிச்சு போவோம், சரியா? ஆண்மை புளிச்சு போச்சு அப்படின்னா ஆண் உறுப்புலேருந்து விந்து வராது. ஆமாம், கெட்டு போன மோர் தான் வரும், சரியா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ வந்து உப்பு, உப்பு எதுலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்மளால இன்னைக்கு சாப்பிட்றான் பாருங்க, வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் வெட்டு வெட்டுனு வெட்டுறான் பாருங்க, பீஸா, பர்கரு, கேக்கு, தந்தூரி, பரோட்டா, அதுக்கு கொடுக்குற குருமா, இன்னும் இந்த பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவான், நிறைய ஸ்பைஸ் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வந்து அங்கே ஸ்பைஸ் இருக்காது, உப்பும் காரமும் வந்து இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஒரு உணவு எப்போ ருசிக்கும் அப்படின்னா வந்து உப்பு, காரம், கொஞ்சம் கொழுப்பு, இந்த மூணு இருந்ததுன்னா உணவு வந்து அபாரமான ஒரு ருசியை தரும். உப்பு, காரம், கொழுப்பு இருந்ததுன்னா உணவு வந்து அற்புதமான ருசியாக இருக்கும். இந்த உப்பு, காரம், கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எண்ணெய், இந்த மூணு இல்லாமல் ஒரு உணவை சமைச்சு பாருங்க, சாப்பிடவே முடியாது. அதனால தான் வந்து இயற்கை உணவுகள் அப்படின்னு வர்றப்ப நேச்சுரல் டயட் அப்படின்னு வரும். இயற்கை உணவுகளில் உப்பு இருக்காது, இயற்கை உணவுகளில் காரம் இருக்காது, இயற்கை உணவில் கொழுப்பு இருக்காது. ஆனால் இயற்கை உணவுன்றது தான் உண்மையான உணவு. அது வந்து நம்ம தம்பிகளுக்கு நான் தான் சொல்லுவேன், தயவு செய்து அசைவம் என்பது உணர்வை தூண்டும். அசைவம்ன்றது வந்து உணர்வை தூண்டும். ஏன் அப்படின்னா ஒரு கோழியை எடுக்கிறீங்க, ஒரு முழு கோழியை வந்து நீங்கள் வந்து அறுத்து குழம்பாக வைக்கிறப்ப இந்த கோழியில் உப்பு போட்டால் தான் கோழி ருசிக்கும், கோழிக்கு காரத்தை சேர்த்தால் தான் குழம்பு ருசிக்கும், அடுத்து வந்து கோழிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்தால் தான் குழம்பு ருசிக்கும், கோழி குருடாக இருந்தாலும் சில தம்பிகளுக்கு ருசிக்கும். அடே கரூர் கண்ணன் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதனால் வந்து கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசிக்கும்னு சொல்கிறது கண்ணன் வகையரா. அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு உப்பு, காரம், கொழுப்பு இதை வந்து நீங்கள் குறைக்கணும். அடுத்து 30 வயசுக்கு அப்புறம் புளிப்பையும் குறைக்கணும். அப்போ உப்பு, புளிப்பு, காரம், கொழுப்பு இருக்கக்கூடிய எண்ணெய் இதெல்லாம் வந்து 30 வயசுக்கு அப்புறம் குறைக்கிறப்ப தான் வந்து ஆண்மையை வந்து நாம் வந்து மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா வந்து ஆண்மை அம்போன்னு போயிடும். ஆமாம் ஆமாம், செங்கரும்பு வந்து அப்படியே வந்து செங்காந்தல் மலர் மாதிரி சுருங்கி போயிடும், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உணவுகளில் கவனம் தேவை அப்படின்றதுக்காக தான் என் அன்பு தம்பிகளுக்காக நான் வந்து பண்டைய காலத்து தமிழர் உணவுகள்லாம் வந்து நான் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எடுக்கிறேன். ஆமாம், சங்க காலத்தில் பாடல்கள் இருந்து கூட அதில் உள்ள மருத்துவ குணங்களை நான் எடுக்கிறேன். சித்தர்கள் சொன்ன பதார்த்த குணம் சிந்தாமணியிலேருந்து நான் நிறைய விஷயங்களை எடுக்கிறேன். ஆமாம், ஏதோ அண்ணன் வர்றாரு காமெடி பண்ணுறாரு நினைக்காதீங்க, சீரியஸாகவும் பேசுவோம்.